சேலம் டு சென்னை எட்டு வழி சாலை அந்த திட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்பதை, அரசாணையை ரத்து செய்துள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறோம். இந்த திட்டமானது மக்களுக்கு, இந்த தீர்ப்பானது மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நாம் இதை காண்கின்றோம். ஆகவே இது மக்கள் வெற்றி, விவசாயிகளின் வெற்றி. இந்த அவசரகதியிலே கொண்டு வந்த சேலம் டு சென்னை திட்டம் இன்றைக்கு ரத்தாகிறது என்பதை மக்களும் உங்களில் நாங்களும் சந்தோஷம் அடைகின்றோம். ஆகவே இந்த திட்டம் இனிமேல் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த வெற்றியை விவசாயிகள் சார்பாகவும் வழக்கறிஞராகிய நாங்களும் மிகவும் சந்தோஷமாக பார்க்கின்றோம். இந்த திட்டத்தை மாநில அரசாங்கம் தேர்தல் சமயத்திலே இந்த திட்டத்தை ரத்து செய்திருப்பது தேர்தலிலே ஒரு பின்னடைவு, அரசாங்கத்திற்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான நோக்கமும் இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து எட்டு வழிச்சாலைன்றது மதுரை வரை தான் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருந்தாங்க, அது சம்பந்தமா ஏதாவது சொல்லியிருந்தாங்க? அதாவது ஏற்கனவே இந்த திட்டம் வந்து பிப்ரவரி 23-24-2018 தான் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதுறாரு. அன்னைக்கே கள ஆய்வு செய்யாமல், மக்கள் ஆய்வு செய்யாமல், சுற்றுப்புற சூழல் ஆய்வு செய்யாமல், எந்த விதமான வனவிலங்குகள் அவர்களிடமிருந்து அனுமதி பெறாமல், சுற்றுப்புற சூழல் அனுமதி பெறாமல், அவசரகதியிலே 3 மாதத்திலே எந்த விதமான ஆய்வும் இன்றி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இது அவசரகதியாகத்தான் இந்த திட்டம் உண்மையாலுமே சேலம் டு சென்னை அதற்காக அந்த சாலை அமைப்பதற்காக கொண்டு வந்ததா, அல்லது சென்னை டு மதுரை சாலை அமைப்பதற்காக கொண்டு வந்ததா என்று நாங்கள் ஏற்கனவே வாதிட்டுள்ளோம். அதன் மூலமாக இது வந்து அவசரகதியிலே கொண்டு வந்த திட்டம் என்பது தெரியப்படுகின்றது. இந்த திட்டங்களை, அதாவது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை எதுவுமே செய்யக்கூடாது என்று நீதிமன்றங்கள் சொல்வதற்கு இல்லை. நீதிமன்றம் என்ன கூறியிருக்கின்றது என்றால், அவர்கள் கொண்டு வந்த திட்டத்திலே நியாயம் இருக்கிறதா, பல்வேறு கள ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார்களா, சுற்றுப்புற சூழல் அனுமதி வழங்கியிருக்கின்றதா என்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டு வர வேண்டும். ஆகவே அப்படியாப்பட்ட முன்னெச்சரிக்கையான, அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு 2 வருட காலமாவது எடுத்து கள ஆய்வு மேற்கொண்டு ஒரு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட 2 வருட திட்ட கள ஆய்வு ஃபீட்பேக் இந்தியா என்ற நிறுவனம் செய்யவே இல்லை. வெறும் 3 மாதங்களுக்குள்ளாக கூகுளை வைத்து கொண்டு அவர்கள் கள ஆய்வு செய்ததாக ஒரு அறிக்கை தயார் செய்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா வழக்குகளையும் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு மாநில அரசாங்கத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது, கண்டிப்பாக அவங்க அப்பீல் செய்வாங்க.